हेलो वेलकम बैक टू विजीज किचन இன்னைக்கு வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி ஐஸ்கிரீம் பார்ஸ் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் ஐஸ்கிரீம் பார்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ரீமை வந்து விப் பண்ணிக்க போறோம் அதுக்கு வந்து நான் பவுலையும் பிஸ்கையும் வந்து 1 ஹவருக்கு ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து 1 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் ஆட் பண்றேன் விப்பிங் க்ரீம் வந்து நல்லா கோல்டா இருக்கணும் இது வந்து ஹை ஸ்பீட்ல ஒரு 2 டு 3 மினிட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாஃப்ட் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க அடுத்துதா இதல 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நல்லா கோல்டா இருக்கணும் இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்ல ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க இப்போ ஐஸ்கிரீம் நல்லா திக்கா ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து நான் ரெண்டு फ्लेவர்ல ஐஸ்கிரீம் பார்ஸ் பண்ண போறேன் அதனால இதுல இருக்கிற பாதி விப்பிங் க்ரீமை இன்னொரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் மேங்கோல 2 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்ணி நான் பியூரி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அத ஆட் பண்றேன் மேங்கோ பியூரியும் க்ரீமும் நல்லா கம்பைன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நான் வந்து மேங்கோ பியூரிக்கு 1 மேங்கோ யூஸ் பண்ணிருக்கேன் இன்னொரு பவுல்ல நான் வந்து 1/2 கப் ஸ்ட்ராபெரி பியூரி ஆட் பண்றேன் நான் வந்து 1 கப் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து அதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்ணி பியூரி பண்ணி வச்சிருந்தேன் இப்போ ஸ்ட்ராபெரி பியூரியும் க்ரீமும் நல்லா கம்பைன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு நம்ம பாப்சிக்கல் மோல்டல இத வச்சிரலாம் உங்ககிட்ட பாப்சிக்கல் மோல்ட் இல்லனா நீங்க வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதல வந்து ஓவரா ஃபில் பண்ணிடாதீங்க ஃப்ரீசர்ல வைக்கும்போது எக்ஸ்பாண்ட் ஆகும் அதனால ஹாஃப் வே மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு டாப் பண்ணிக்கோங்க டாப் பண்ணீங்கனா நல்லா செட் ஆயிடும் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தா கூட வந்துடும் ஃபில் பண்ணிட்டு என்கிட்ட இந்த லிட் இருக்கறனால நான் இத வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இந்த லிட் இல்லனா நீங்க வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா இதே மாதிரி மேங்கோ ஐஸ்கிரீமையும் பாப்சிக்கல் மோல்ட்ல ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ரெசிபிக்கு ஃப்ளேவருக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்க்கு பதிலா ஏலக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேங்கோவோட எலாச்சி फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமையும் மேங்கோ ஐஸ்கிரீமையும் பாப்சிக்கல் மோல்ட்ல ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் இன்னொரு பாப்சிக்கல் மோல்ட்ல ஒரு ஹாஃப் வே வந்து ஸ்ட்ராபெரி ஃபில் பண்ணிக்கிறேன் இன்னொரு ஹாஃப் வந்து மேங்கோ ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு இத வந்து ஓவர் நைட் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லனா அட்லீஸ்ட் 6 டு 8 hours ஆது ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ பாப்சிக்கல்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன் ஐஸ்கிரீம் பார்ஸ் வெளிய எடுக்கிறதுக்கு நான் இதெல்லாம் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் மோல்ட வந்து இப்போ இதல வந்து டிப் பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது இப்படியே இருக்கட்டும் அப்ப நம்ம ஈஸியா வெளிய எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் இப்போ அடுத்ததா 1/2 மேங்கோவும் 1/2 ஸ்ட்ராபெரி ஃபில் பண்ண ஐஸ்கிரீம் பார்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கிட்ஸ் நல்லா ஜாலியா சாப்பிடுவாங்க அடுத்ததா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பார்ஸ் நல்ல ரிச்சாவும் நல்ல க்ரீமியாவும் ரெடி ஆயிருக்கு இன்னைக்கு வந்து நீங்க ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ फ्लेவர்ல ஐஸ்கிரீம் பார்ஸ் எப்படி பண்ணலாம்ங்கறத பாத்தீங்க இதே மாதிரி நீங்க கோகோ பவுடர் ஆட் பண்ணி சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்ஸ் இல்லனா வேற ஏதாவது உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி நீங்க இதே மாதிரி பண்ணி பாருங்க விஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி